ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்தே விலாக் எடுக்கிறேன். காலையிலேருந்து கோவைக்கு அந்த கோவைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அதை நான் மறந்துட்டேன். இப்படி ஒரு சாதனை இருக்குங்கிறதே நான் மறந்துட்டேன். இன்றைக்கி தான் சரி நம்ம வந்து என்னென்ன காய்கறி இருக்குது, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு லைட்டாக வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு காலையில் செக் பண்ணேன். அப்போ வந்து இந்த கோவைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி இன்றைக்கி வந்து அதை கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு தோரம் வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி, அதாவது மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அதுபோல் ஃப்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி நம்ம வந்து தேங்காய் போட்டே ஒரு தோரம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு என்ன கடுகு, கறிவேப்பிலை எண்ணெய், கறிவேப்பிலை இல்லை ஒரு மூணு நாளட்டே கறிவேப்பிலை இல்லாமல் இருக்குது. அது வந்து சமாளித்து போயிட்டே இருக்கேன். என்னென்னா ரோட்டில் இறங்குறதுக்கு மாட்டி அவ்வளோ வெயிலாக இருக்குது, என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். கோவைக்காய் வந்து தேங்காய் போட்டு அது ஓகே ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து ரசமும் கையோட வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பழுத்த பழம் நமக்கு வந்து தக்காளி பழம் எப்போவுமே ரசத்துக்கு வந்து பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நாளைக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து பழுத்த பழம் நேற்றுக்கு எனக்கு கிடச்சிது. நேற்றுக்கு இல்லை, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி. ஆமாம், போய் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாகிட்ட எடுத்து கறி வைக்கிறேன். நல்லா ஹாப்பியாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னேன் தான், ஒருத்தர்கிட்ட இப்படிக்கு தக்காளி பழம் வாங்கி சின்ன சின்ன தக்காளி பழம் வாங்கி அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படி போயிட்டு அது போக இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக தக்காளி பழம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரசம் வைக்கிறது போல தான், கொஞ்சம் புளி கொஞ்சம் சுள்ளாக இருக்கணும் ரசத்துக்கு, புளியும் உப்பு நல்லா சுள்ளாக இருக்கணும். நான் வந்து கடையில் நான் சொன்னே போல கறிவேப்பிலை இன்றைக்கி இல்லை, மல்லியலை மட்டும் போட்டு மல்லியலை வதக்கிட்டு எண்ணெய் கடுகு மல்லியலை ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். சில்லி பவுடர், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அப்புறம் சால்ட் எல்லாம் போட்டு நான் வந்து எப்போவுமே ரசம் வைக்கப்ப நல்லா கொதிக்க விட்டுருவேன். சிலவங்க வந்து லாஸ்ட்டில் மல்லியெல்லாம் போட்டுக்கிட்டு அதில் இறக்கிடுவாங்க. ஒரு பதம் வரப்போ நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவேன். அதுக்கப்புறமா நேற்றுக்குள்ளே கீரை கொஞ்சமாக இருந்தது, சரி அதையும் ஒன்று சூடாக்கி அச்சும் நல்லா சாப்பிடுவா கீரை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து விட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா நமக்கு மீன் வந்து காய போடுறதுக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு, கிச்சனில் இருக்க முடியல, எப்படியாவது இன்றைக்கி வெயில் வந்துடணும் அப்படி. ஏன்னா மத்தியானது பிறகு தானே போட்டேன், கொஞ்சம் நேரம் தானே அது காயும், அது ஃபுல்லாக இருந்திருந்தால் ஓகேவாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமும் காலையில் போய் சரி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் வேறு எங்கேருந்து வந்தோம், ஈச்சி பெரிய ஈச்சை ஈச்சி எறும்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா கீழே வந்துக்கிட்டு நேற்றுக்கு நான் காய்கறிகள்லாம் இப்போ செக் பண்ணலை, அதில் பாயசம் இருந்ததை பார்த்தேன். சரி பாயசம் வந்து அஸ்வின் இன்னைக்கு போகலை, அஸ்வின்கிட்ட கேட்டேன் பாயசம் வேணும்னு வேண்டானா. சரி இது வந்து முந்தா நேரத்தை உள்ளது, சரி பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் நம்மளே சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக சூடாக்கிட்டு இருக்கேன். இங்கே காலையிலே போய் பிச்சிப்பு பறிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து பிச்சிப்பு ஓயக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு வந்து செடி இவ்வளோ தான் கிடச்சிது. சரி பறிச்சிடலாம் அப்படின்னாலும் சண்டே வேறையா, சரி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி பாயசத்தை வந்து டிவி, அவன் வந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறான், எப்பவும் கொச்சு டிவி தான், கொச்சு டிவி தான் ஓடிட்டுருக்குது. சரி பாயசம் குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இப்படி ஃப்ரீயாக இருந்து குடிச்சு நிறைய நாள் ஆகுது. ஃப்ரீயாக இருந்து குடிக்கணும்னு எனக்கு ஆசைப்படுவேன், ஆனால் வந்து குடிக்க முடியாது. கிச்சன்லேருந்தே எண்ணெய்னாலும் கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். இன்றைக்கி வந்து ரசித்து ருசித்து குடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு கப் அளவு தான் இருந்தது. இந்த சிறுபேர் பாயசம் வந்து ஃபேமியும் அசையும் குடிக்க மாட்டாங்க, அதனால தான் அவ்வளோ மிச்சம் வந்தது. பால் பாயசம் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் நாளை செய்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடையில வந்து ஒரு சம்பவம், அது வந்து ஒரு காமெடியான ஒரு சம்பவம், அதை சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்புறமா பாயசம் குடிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து கியூடெக்ஸ் ஒன்று போடலான்னு நிறைய நாள் ஆயிட்டு. நான் வந்து இப்போ எப்போவுமே வந்து இடது கையில் தான், இடது கை நகத்தில் இது அடிப்பேன். இன்றைக்கி வந்து 10 விரல்லையும் கியூடெக்ஸ் போடணும், அதாவது அந்த விரலில் ஒரு கலர், அந்த வலது கையில் ஒரு கலர், இதில் ஒரு கையில் கலர் அடிக்கணும் அப்படின்னு. பிள்ளைங்க வந்து கியூடெக்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். ஹஸ்பண்டும் போன தடவை ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க வந்து தீந்ததை கூட தூரப்பட மனசு இல்லாமல் தான் இருப்பாங்க, அந்த அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இடது கைக்கு இந்த கலர், எனக்கு வந்து டார்க் கலராக இருக்க எதுவும் நல்லா பிடிக்கும், அதனால் அது இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொன்னேன், அது என்னன்னா அது காமெடி விஷயம் தான். நான் நேற்றுக்கு கேட்டுக்கிட்ட நின்னேன், அப்போ ஒரு அக்கா வந்து பெட்டினி வந்தாங்க, வந்துட்டு வீடு வாடகைக்கே கிடைக்க மாட்டேங்க, எங்கள் வீடு வாடகை கொடுக்குறது இருக்கா, எனக்கு ஒத்திக்கினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வாடகை கூடினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்க என்ன நினச்சி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தான் இந்த ஹவுஸ் ஓனர்னு நினச்சி கதை விட்டுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அப்போ நான் அவங்கள்ட்ட உடனே கேட்க, உங்களுக்கு எந்த ஊர், இப்போ எங்கே இருக்கிறீங்க, அந்த மாதிரி கதை கேட்டுட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த ஊரம்மா, நான் இவ்வளோ வாடகை கொடுத்துட்ருக்கேன், அதனால கொஞ்சம் அந்த ரோட்டு சைடு பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு விடுறதுக்கெல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். பிள்ளைங்கன்னா அவங்க பேர பிள்ளைங்கள,
இவங்க கொஞ்சம் வயசானவங்க தான், ஒரு 60 வயசுலாம் இருக்கும். அந்த மாதிரி கதை விட்டு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து கதை விட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்குமா அந்த மாதிரி இதில் தான் வந்தது. அப்போ நான் நின்னையினால நான் வந்து இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதை பேசினாங்க. அப்போ நான் தான் சொல்கிறேன், பக்கத்தில் வீடு இருந்தது, 2 வீடு இருந்தது. வாடகைக்கு இப்போ வந்து இந்த கீழே, அதாவது என்ன சொல்லுவோம், கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் இப்போ கிடைக்கிறது கஷ்டம் தான். டகார்னிட்டு ஆட்கள் வந்து இப்படியே வந்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லி அப்போ வந்து என்னட்ட கேட்டாங்க, இந்த சைடு இருக்க வீடு உங்கள் வீடா அந்த மாதிரி கேட்டாங்க. அதில் எனக்கு வீடா இல்லை, நான் இங்கே வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னு. அப்படியம்மா வாடகைக்காக இருக்கிறீங்க, நீ வந்து வீட்டு ஓனர்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நேரமாக வந்து கதை விட்டுட்டு நின்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஐயே இல்லை, நான் வந்து கொஞ்ச நாள் கேரளாவில் இருந்தோம், இங்கே வந்து 1.5 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷத்துலேயே 3 வீடு மாறியாச்சு, இப்போ இனி கொஞ்ச நாளைக்கு மாறக்கூடாதுன்னு இங்கே வந்து இருக்கோம். அல்லாமல் எனக்கு இந்த ஏரியா பற்றியெல்லாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது, பார்த்துடுங்க. நான் வந்து இப்போ 1.5 மாதம் ஆனையினால இப்போ தான் ஆட்கள்கிட்ட பரிச்சயமாகி அங்கே வாரேன் அப்படின்னு சொன்னேன். அதில் அப்படியா, சரி சரி, நான் வந்து வீட்டு ஓனர்னு நினச்சி சரி உன் கேராஃபில் ஏதாவது வீடு கிடைச்சா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சிரிப்பாக வந்தது எனக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெய்லரிங் வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. கதை படிச்சிருக்கேன் என்னென்னா, இன்றைக்கி அஸ்வினுக்கு வந்து லீவு, அதனாலே போகல, மற்ற 2 பேரும் போயிருக்காங்க. பெண்டிங் வேலை இருக்கக்கூடிய டெய்லரிங் வேலை என்ன அப்படின்னா, இந்த சாரீ வந்து கரம் அடிக்கணும். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை காணிச்சிருந்தேன். ஏன்னா வந்து சர்ச்சுக்கு ஒரு நாள் கட்டணும் நெஞ்சே, ஹஸ்பண்ட் சம்மதி இல்லை, இதெல்லாம் கட்டவே கூடாது. உடனே பட்டு இல்லைனா காட்டன் சாரீ, இல்லைனா வந்து ஏதாவது ஃபேன்சி சாரீ அந்த மாதிரி, இந்த மாதிரி பூன சாரீலாம் கட்டவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் சரி, எப்போவாது நம்ம மார்க்கெட் போனோம் அப்படின்னா கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பனியன் டிஷர்ட் இருக்கலாம், இது வந்து அன்றைக்கி போட்டு காணிச்சில ரொம்ப பெருசாக இருந்துல்ல, அப்போ அதனால கொஞ்சம் மடக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. லூஸாக நாங்கள் உடம்பு ஒன்றும் செய்யலை, இந்த கை சைடு இந்த அக்கிள் சைடு இருக்கலோ அதில் மாத்திரம் லைட்டாக ஒன்று பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த வேலை இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நைட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப லூஸு, நான் தைச்சே தான், கொஞ்சம் சைடு பிடிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி டிம்மாக இருந்தாலும் இருக்குது நம்ம வேர் பண்ணப்ப. அப்போ ஒரு ஐடியா நினச்சே, சரி நம்ம டிஷர்ட்டுக்கு பாவாடை தான், பாவாடை தான் போடுவேன், டிஷர்ட்டுக்கு பாவாடை தைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றே எனக்கு தைக்கணும், இல்லைனா பிள்ளைங்களுக்கு தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நைட்டி அன்றைக்கி கட் பண்ணி வச்சுருந்தேலாம் அது தொடவே இல்லை, இன்றைக்கி எப்படியாவது எதாவது தொட்டுறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன். பாப்பா ஈஸி தான், ஒரு இருந்து தைச்சோம் அப்படின்னா ஒரு 3/4 மணிக்கு, ஏன்னா கட் பண்ணி வச்சுட்டேனா ஒரு 3/4 மணிக்குள்ளே நம்ம வந்து தைச்சிடலாம், எப்படின்னு தெரியல தைக்கணும் அதுவும். அதுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து இது ஒரு சுடிதார் எடுத்து சொன்னாங்க, இதுன்ற வேலை வந்து 200 ரூபா. இதுக்கு முன்னாடி ஒன்று காணிச்சிடலாம், அது வந்து 150 ரூபான்னு சொல்லியிருந்தேன். 200 ரூபா நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குள்ள கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேயே ரோஸ் கலர், ஒன்றுலேயே ரெட் கலர், இந்த மாதிரி தான் குமிஞ்சிட்டே வருது. ரோஸ் கலர் இந்த கலரில் ஏற்கனவே ஆல்ரெடி நமக்கு வந்து உண்டு, சுடிதார் உண்டு, அதனால் இந்த மாடல் இல்லை. அப்படின்னா இது வந்து ஃபுல் ஹேண்டு, அப்போ ஃபுல் ஹேண்டுலேயும் இந்த சைடு கொஞ்சம் மாட்டு குறுக்கி தைக்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அல்லாமல் என்னோடய நைட்டு தைக்கிறதுக்குலாம் இருக்குது, அதெல்லாம் என்ன எடுக்கல, என்ன ஒன்று இருக்குது நைட்டு தைக்கிறதுக்கு. முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு பண்ணி தச்சு எடுத்துருவேன், இப்போ கொஞ்சம் மடி தான். அதனால இவ்வளோ வேலைகளும் பெண்டிங்கில் இருக்குது, டெய்லரிங் வேலைகள் தச்சுட்டு ஃபினிஷ் ஆகிட்டா இல்லைன்னா அடுத்துலேயும் பெண்டிங்கில் வச்சுட்டேனா அப்படின்னு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஓகே, மிஷின் தொட்டு நிறைய நாள் ஆயிட்டு, அதுவும் இங்கே கொண்டு வந்து 1.5 மாதம் ஆயிட்டுல, அப்போ அதில் நிறைய தூசியாக இருந்தது. பின்ன வந்து இந்த மிஷினுக்கு வந்து அது வந்து நிறைய நாள் அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆயில் வந்து சிலவங்க மண்ணெண்ணையும் தேங்காயையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்வோம், அது வந்து ஓவர் சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமா இது வந்து அவங்களே ஒரு எண்ணெய் வச்சுருக்காங்க, கடையில் இருக்குது மிஷின் ஆயில்னே, அதை ஊற்றி நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு ஓவர் சவுண்டு அந்த மாதிரி வராது. அதுக்கப்புறமா அதனுடைய லைஃப் நிறைய நாள் இருக்கும். அந்த மிஷின் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷமெல்லாம் ஆயாச்சு, ரிப்பேர் ஒரே ஒர்க்கு தான் ரிப்பேர் ஆச்சு, அதுவும் வந்து பக்கத்தில் வீட்டில் உள்ள ஒரு அண்ணன் தான் எனக்கு செய்து தந்தாங்க, அதுக்கப்புறமா ரிப்பேரே ஆகலை. நம்ம அதை வந்து எப்படி எவ்வளவுக்கு நம்ம வந்து சூஷிக்கிறோமோ அவ்வளோக்கு அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இல்லைனா சும்மா ரிப்பேர் பார்த்து பார்த்தே உள்ள பைசாலாம் போயிட்டே இருக்கும். அதனால நம்ம நான் மெயின் காரியம் என்ன அப்படின்னா, அதை வந்து டஸ்ட்டெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்து வைக்கணும், அது ஒரு காரியம். ரெண்டாவது வந்து ஆயில் வந்து நான் சொன்னது போல் செய்யணும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுடிதார் வந்து தச்சுட்டேன், அதை போட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஹாய், நான் சொன்னது போல் எல்லாமே தைச்சிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுவும் நைட்டி வந்து சூப்பராக தச்சு போய் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து எப்போவுமே இந்த ஒரு மாடலில் தான் ஈஸி, அதனால ஈஸியாக தான் தச்சு எடுத்துருவேன். அல்லாமல் நிறைய மாடல் தெரியும், அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருவேன். நமக்கு அந்த டச்சு வேறு விட்டு போச்சா, அப்போ அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால விட்டுட்டேன். இந்த மாடல் தான் நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு.
பிடிச்சிருக்குன்னு இல்லை, எப்பவுமே இந்த ஒரு மாடல் தான். அதுக்கப்புறமா இந்த சுடு இந்த நைட்டு சொன்னீங்களா, இதை வந்து ஒரு பாவாடைக்கு தச்சிடலாம் நீ. அப்புறமா அது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபிட்டிங் போல இருக்காது, கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, ஏதோ வந்து லூஸு போல அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா துணியும் வந்து ரொம்ப நல்ல துணி கிடையாது, அதனால தான் இதை வந்து நம்ம வந்து பாவாடைக்கு இருக்காது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நினச்சேன் ரொம்ப ஒன்றும் ஃபேட் ஆகவும் இல்லை, ஏன்னா எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் தான் தைச்சது, சைடு ஒன்று பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு பிடிச்சி பார்த்தேன், பிடிச்சிட்டு போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. அப்போ சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ அதையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த டாப்பு, இந்த டாப்பையும் நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவ் தான், அதையும் வந்து சைடு அடிச்சுக்கிட்டேன், அதனால் அதுவும் நம்ம நார்மல் ஆகிட்டு. இந்த டிஷர்ட் அணைக்கு சொன்னேன் நல்ல பெருசு அப்படின்னு. இதுக்கு என்ன செய்தேன், கை கட் பண்ணிட்டேன், கை கட் பண்ணிக்கிட்டு ஓரளவு லெவல் பார்த்து அடிச்சுக்கிட்டேன், ஷேப் ஆக்கி. ரொம்ப அழகாக ரொம்ப இதாக ஷேப் ஆகும், நமக்கு லூஸாக கிடந்து அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால. அதுக்கப்புறமா என்ன செய்தேன், சாரிக்கு வந்து கரையாக மடிச்சுக்கிட்டேன், சாரிக்கு வேறு எதுவும் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்துக்கிட்டேன். நான் எல்லாம் நிறைய நாளாக செஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மிஷினில் இருக்கவே இல்லை, அதுவும் இங்கே வேறு போட்டிருக்குன்னா எனக்கு இப்போ தைக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அந்த சைடு ஜன்னலையும் திறந்து போட்டுக்கிட்டு நமக்கு இந்த மோட்டர் தானே வச்சு அடிச்சுக்கிட்டேன். இனி வந்து இப்போ வந்து ஃபெமிக்கு வந்து இன்றைக்கி மதியானம் வரதான் கிளாஸு. அவங்க பழைய அவங்க ஸ்கூலில் முந்தி வேலை செய்த ஒரு சார் எதுவும் மறைச்சி போனார் போல, அதனால மதியானம் வரதான். அப்போ இனி வந்து நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது நமக்கு செய்யணும், இப்போ 2 மணி தான் ஆகுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுவும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இன்றைக்கி வந்து இதோட இந்த வ்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே பை.